வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கற்பனை கதை மட்டுமே. அண்ட் இது வந்து நான் வந்து ஒரு ஆளாக இருந்துட்டு நான் வந்து எப்படி செல்ஃபோன்லேயே ஷூட் பண்ணிவிட்டு மூணு கரை நம்மளை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். ஸோ இதை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் போடுங்கள் அண்ட் ஷேர் பண்ண கேட்க மாட்டேன். பிகாஸ் ஷேர் பண்ணுற அளவுக்கெல்லாம் இதில் வந்து பேச ஒன்றுமே இல்லை. ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மேபி வார்த்தை மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா, அண்ட் இது ஒரு கற்பனை கதை. அண்ட் எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. டேய் வாடா, என்ன வச்சா போன மாதிரி எப்படியாச்சு? டேய் உனத்த பேசுகிறேன். என்ன சொல்ல சொல்கிற? இல்லை என்ன சொல்ல சொல்கிறேன்ற? நீ அப்புறம் எப்படி சொல்லி நீ பேசலாம், எனக்கே தெரியாம. ஓ, அந்த மாதிரி வரியா? சரி சரி, ஓகே ஓகே. ஆமாம், உன் ப்ரொடியூசர்கிட்ட நான் தான் பேசினேன். ஆ, ஏ நான் அருமைப்படுத்த வச்சது ப்ரொடியூசர், நீ வந்து ஃபோன் பண்ணி பேசுறீங்க, எப்படி? ஒரு மேட்டர் புரிஞ்சுக்கோ, சரியா? அதாவது என் கையில் வந்து ஒரு பலூன், ஒரு பால், ஒரு பேராஷூட், இப்படி வச்சுக்கேன் கான்செப்டை. இந்த மூணு என் கையில் இருக்குது. அந்த பலூனை கொடுத்த யார்? நீ தான் அந்த பலூனை என் கையில் கொடுத்த. அதை நான் இன்னொருத்தர் கையில் கொடுத்தேன். என்ன பண்ணிட்டீங்க? அந்த பலூனை ஊதி 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 உடச்சிட்டிங்க. அப்போ எப்போ அந்த பலூன் உடஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் நான் என்ன வச்சுன்னா, இப்போ அந்த பாலை வச்சு நான் கரெக்டாக கோல் அடிக்கணும். அந்த பாலை வச்சு நான் கூட அடிச்சுன்னு வைக்கேன், பறந்து போயிட்டே இருப்பேன் நான். நான் உனக்காக இந்த ப்ராஜெக்டில் வந்தேன். நீ ஜெயிக்க தானே ஃபீல்டுக்குள்ளே வந்த, நானும் ஜெயிக்க தான் ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். அப்புறம் ஆமாம், நானும் ஜெயிக்கணும் தான் வந்தேன் உள்ள. நான் ஆல்ரெடி தோற்றுற ஒருத்தர், ஒரு நடிகனாக தோற்றுருக்கேன், ஒரு டைரக்டரை தோற்றுருக்கேன், ஒரு ப்ரொடியூசரை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன். உன்னை நேரம் தான் வந்தேன் நான். அப்போ எனக்கு தெரியாமல் எப்படி அது இந்த மாதிரிலாம் பண்ணலாம்? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையும் என்ன சொல்லிக்க வேண்டாம். சுதன், சத்தியமாக சொல்கிறேன், நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது இது. சரி, இப்போ அவர் வந்திருக்காரு, கூட தான் வந்து கூட்டு தான் இருக்கேன். அவர் யார்? ஓ, இரு வெளியே இருக்காப்லையா? ஆ ஆமாம், அந்த வெளியே இருக்கார். சரி, நான் உள்ளே வர சொல்கிறேன். பேசுகிறியா? மூணு பேர் பேசுவோமா? உள்ளே கூட்டு வா, வர சொல். உள்ள உட்காந்து பேசுவோம், இதுக்கு வெளியே வச்சிட்ருக்க. வணக்கம் தேவேந்திரன். வணக்கம் சுதன் சார். வணக்கம் வணக்கம். எல்லாமே கேள்விப்பட்டேன், கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? சார் சார், என் ரூமில் உட்கார்றதுக்கு சேர் எதுவுமே இல்லை. ஓகே சரி, நான் எப்படி இந்த எஜ்ஜில் உட்காந்துக்கிறேன்? ஆ ரைட், ஓகே ஓகே, நீங்கள் அங்கேயே உட்காந்துங்க. ஓகே, அங்கேயே உட்காந்துங்க. வாங்க வாங்க. சரி தேவேந்திரன், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ ஃபோனில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்களா, ஒரு டைலாக் சொன்னீங்க, அதாவது பலூன், அப்புறம் பால், அப்புறம் பேராஷூட், இதெல்லாம் சொன்னீங்க. ஒரு பெரிய டைலாக் வந்து எதுக்காக ஒரு டைலாக் நீங்கள் பேசணும்? நான் நேற்று கூட பாருங்கள், நேற்று கூட பேசும்போது கேட்டு பாருங்கள். ஏன் சொல், நான் சொன்னா இல்லை நான் நேற்றுக்கு? நேதேவ நான் சூண்ட சொன்னேன், ஒரு ஒரு வகையில் வந்து செல்வேந்திரன் வந்து மனசு மாதிரி வந்தால் கூட அவர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை கூட நீங்கள் புரிஞ்சிக்காமல் சார் நீங்கள் சொன்னீங்களா அந்த விஷயம்? சொல்ல மாட்டீங்க. ஓகே, அவர் சொல்லிக்க மாட்டேன் உங்கள்கிட்ட, பட் இதை தான் உண்மை. சரியா? இப்போ நான் வந்து பேசுகிறேன். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார்,
என்னுடைய நண்பன், சரிங்களா? என்னுடைய நண்பனை உங்களை நம்பி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களோட நண்பர் நான் வந்து உங்களுக்கு பிடுங்கிட்டு போயிட்டு நான் படம் பண்ண போகிறேன் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கே தெரியாமல் நீங்கள் வந்து உங்கள் கதையை பேசி உங்களோட ப்ராஜெக்ட் உள்ளே இழுத்து என் ஃப்ரெண்டை வந்து என்கிட்ட இவனை வந்து என்கிட்ட இருந்து தயவுசெய்து எதுவுமே பேசாத இப்போ சொல்லிட்டான். அவ்வளோதான், இவனை வந்து என்கிட்ட இருந்து நீங்கள் இழுத்து போய் நீங்கள் வந்து ஏதோ தனியாக கதை பண்ணுறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் மட்டும் பண்ணலாம், நீங்கள் மட்டும் வாழணும், நான் வாழக்கூடாதா? அது எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்து எனக்கு தெரியல. ஆனால் அது கிடையாது, நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக தான் நம்ம செயல்பட போகிறோம். மச்சான், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூடா, நான் உனக்காக இந்த ப்ராஜெக்டில் வந்தேன், நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மச்சான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்தேன். அது புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு ஏதோ சரி ஓகே பரவாயில்ல. இந்த உலகத்தில் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு வகையில் செல்ஃபிஷ் தான். நானும் செல்ஃபிஷ், நீ செல்ஃபிஷ், அவரும் செல்ஃபிஷ், எல்லாருமே செல்ஃபிஷ் தான். சரி ஓகே பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மட்டும் சொன்ன மாதிரி தானே, நம்ம எல்லாருமே ஜெயிக்க வந்திருக்கோம், அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நீ ஜெயிப்பேன், இல்லை நான் ஜெயிப்பேன், இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து ஜெயிப்போம், அவ்வளோதான். பட் ஜெயிக்க தான் நமக்கு மேட்ரு. இதில் எதுக்கு எல்லாருமே வந்து இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? நீங்கள் சரி அவரும் சரி, எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.